வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக தோசை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும்னு தேவையே இல்லை. ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் நல்ல மொறு மொறுன்னு தோசையும் 1 நிமிஷத்தில் பண்ணுற இன்ஸ்டன்ட் சட்னியும் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தோசை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்து அதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக வந்து திரிச்சுக்கலாம். ரவா பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்தளவு நல்லா வந்து எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 கப்பு தயிர், 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒருவேளை வந்து ரவை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக பவுடர் ஆகலைன்னா இந்த ஸ்டேஜில் மாவு ரெடி பண்ணிவிட்டு வேணால் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூடான தவாவில் நம்ம 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா ஈவனாக வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா எடுத்துக்கோங்க. இல்லை மொறு மொறுன்னு வேண்டாம், சாஃப்டாக போதும்னா ஜஸ்ட் வெந்தவுடனே திருப்பி போட்டால் கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எப்படி வேணுமோ, மொறு மொறுன்னு வேணும்னா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாஃப்டாக வேணும்னா வெந்த உடனே திருப்பி போட்டால் கூட சாஃப்டாக தான் இருக்கும். உங்களோட விருப்பம்தான். பாருங்கள் எவ்வளோ அழகான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிடலாம். ஒவ்வொரு இன்னொரு தோசை ஊற்றும்போது கல் வந்து சூடாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த சூடு அந்த கல்லோட சூடு வந்து கம்மியாகும். அப்போ இன்னொரு தோசை வந்து இது எல்லா தோசையும் உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் சூப்பராக வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு முறுன்னு தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணலாமா? ஒரு நிமிஷத்தில் பண்ணுற இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம், 4-5 காஞ்ச மிளகா, அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரையாது, இந்த மாதிரி குறைப்பாக தான் அரைச்சிக்கணும். இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். இந்த சட்னியில் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிதான். பூண்டு ஸ்மெல்லோட நல்லா கம கமன்னு நல்லா கார சாரமாக நல்லா புளிப்பாக அந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த தோசையும் அந்த சட்னியும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.